हेलो स्टूडेंट्स इंब जोग्रफी फिफ्त यूनिट इंडिया पापुलेशन ट्रांसपोर्ट कम्युनिकेशन अंड ट्रेड वो इंट्रोडक्शन पापो द स्टडी ऑन ह्यूमन पापुलेशन इज वन ऑफ द मोस्ट इंपॉर्टेंट एस्पेक्ट्स इन जोग्रफी ऑफ एनी रीजन द ह्यूमन पापुलेशन हैज मेनी कंपोनेंट्स बट द मोस्ट फंडामेंटल आर इट्स नंबर कंपोजिशन डिस्ट्रीब्यूशन and density. Therefore, it is essential to study these components. The study on these aspects also would reveal the workforce of the country. Introduction என்ன அப்படின்னா மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது நமக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது வந்து ஒரு இடத்தோட ஜியோகிராஃபியை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. The human population has many components, but the most fundamental are its number. அதாவது அந்த காம்போனன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதோடய கூறுகள், ஹியூமன் பாப்புலேஷன் வந்து அதோடய கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா இருக்குது. அதில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் அதோடய நம்பர் முக்கியம், அதோடய எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க. காம்போசிஷன் அப்படிங்கிறது கலவை இல்லையா. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதோட பரவல் எவ்வளோ இருக்குது. அப்புறம் டென்சிட்டி, அடர்த்தியை சொல்கிறது. ஸோ இதுதான் மக்கள் தொகையில் கூறுகளோட அடிப்படையான விஷயம்னு சொல்கிறாங்க. தெர்ஃபோர் இட் இஸ் எசென்ஷியல் டு ஸ்டடி ஆஃப் தீஸ் காம்போனன்ட்ஸ். இந்த பாப்புலேஷன் பற்றி படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது ஒரு நாட்டோட மனித சக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது என்னென்னா கீழே செகண்ட் பேராகிராஃபில் The population of India as per 2011 census is 1210.19 million. It shows an increase of 19.31 crores from the population of 2001. Population census of India provides the detailed information about the demography of India. Along with the population, we will study about the transport and communication of India in this chapter. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்திய மக்கள் தொகையோட அந்த மில்லியனில் சொல்லியிருக்காங்க என்னென்னா 1210.19 மில்லியனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2001 கணக்கெடுக்கிறப்ப எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2011 இருக்கிறதும் 2001 இருந்தது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 19.31 க்ரோர் வந்து அதிகமாக இருக்கான் இந்த 11. 2001 விட 2011 எடுத்தது வந்து 19.31 க்ரோர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய மக்கள் தொகை அந்த ஆய்வறிக்கை, அதாவது என்ன அப்படின்னா பாப்புலேஷன் சென்சஸ் ஆஃப் இந்தியா என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டெமோக்ராஃபி ஆஃப் இந்தியா, அதாவது மக்களோட மக்கள் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதாவது என்னென்னா மக்கள் தொகை அது குறித்த ஒரு விரிவான தகவல்களை கொடுக்கறது தான் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதோட வேலை. சரி, அடுத்தது வந்து கீழே வந்து பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ country at a specified period of time is called the population of that country. India is the second most populous country in the world, next only to China. India covers only 2.4% of the land area of the world, but is the home of about 17.5% of the world populations. It shows that the proportions of population of India is far higher than the proportions of its area. Thus, a little more than one out of every six persons in the world is from India. Our population is almost equal to the combined population of the USA, Indonesia, Brazil, Pakistan, Bangladesh and Japan, and total population of these six countries is 1214.3 million.
பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா, ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கிற மொத்த மக்கள் தொகை இருக்காங்களே அவங்களோட மொத்த எண்ணிக்கையை தான் நம்ம அந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்தியா இஸ் அ செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. அதாவது சைனாக்கு அப்புறம் நம்ம தான் வந்து உலகத்தில் ரெண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியாவை சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியா வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் வந்து 2.4% தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்தியா மட்டும். உலகத்தோட மொத்த நிலப்பரப்பில் இந்தியா கிட்ட வந்து 2.4% தான் இருக்குது, ஆனால் உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% வந்து இங்கே இருக்கான். இடம் பிளேஸ் வந்து கம்மி, மக்கள் தொகை மட்டும் எவ்வளோ அப்படின்னா 17.5%. இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, நிலப்பரப்பு வந்து கம்மியாக இருக்குது, மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம். நம்ம இந்திய மக்கள் தொகை வந்து 6 நாடுகளோட மக்கள் தொகையை ஆட் பண்ணால் கிடைக்கிற எண்ணிக்கையை தான் நம்ம சொல்கிறாங்க இந்தியாவோட மக்கள் தொகைன்னு. என்னென்ன நாடு அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான். இந்த 6 நாடுகளோட மொத்த எண்ணிக்கையோட அந்த மதிப்பு வந்து நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையோடு கணக்கிடப்படுது. இதுக்கு இது ஈக்குவலாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதோட சென்சஸ் என்ன, சென்சஸ்னால் என்ன, அதோடய மீனிங் என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்ப்ளைங், அனலைசிங் ஆர் அதர்வைஸ் டிசமினேட்டிங் டெமோக்ராஃபிக், எக்கனாமிக் அண்டு சோஷியல் டேட்டா பெர்டர்னிங் அஸ் அ ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் அ ஆல் பர்சன்ஸ் இன் த கண்ட்ரி ஆர் அ வெல் டிஃபைன்டு பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி. இட் ஹேப்பன்ஸ் இன் அண்ட் இன்டர்வல் ஆஃப் த 10 இயர்ஸ். த டேட்டா கலெக்டட் த்ரூ த சென்சஸ் ஆர் யூஸ்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், பாலிசி மேக்கிங், அஸ் வெல் அஸ் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பை த கவர்மெண்ட். சென்சஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு அர்த்தம் இல்லையா. மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கணக்கெடுக்கிறது தான் நம்ம சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா, ஒரு நாட்டோட குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற, அதாவது இல்லை அப்படின்னா அந்த நாட்டோட வரையறுக்கப்பட்ட பகுதி இல்லைன்னா அந்த முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்கிற மக்களோட பொருளாதார சமூக புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா, அதை சேகரிக்கணும். சேகரித்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, தொகுத்து அதை பகுப்பாய்வு செய்வாங்க. பகுப்பாய்வு செஞ்சு அப்புறம் மக்கள் தொகை பற்றி அந்த தகவல்களை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆய்வறிக்கை வந்து நடத்துகிறாங்க. த டேட்டா கலெக்டட் த்ரூ த சென்சஸ் ஆர் யூஸ்டு ஃபார், அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேட்டா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங்கு, பாலிசி மேக்கிங், அஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு எவாலுவேஷன் ஆஃப் த வேரியஸ் ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா, அந்த அரசாங்கத்தோட எல்லா வேலைகளுக்கும் இந்த சென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்த என்ன கொடுத்துருக்குன்னா, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.